அனைவருக்கும் வணக்கம். ஆகஸ்ட் 26ஆம் தேதி கோகுல அஷ்டமிக்கு பிறகு ரிஷபராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும், அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக ரிஷபராசியை பொறுத்தவரை சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கார். வியாபாரம் வெற்றிகரமாக நடந்து உங்களுடைய வாய்ப்புகளை தட்டித்தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. மேலதிகாரிகளின் பாராட்டால் உத்தியோகம் உங்களுக்கு பார்ப்பவர்கள் உற்சாகமாக வேலை செய்யக்கூடிய ஒரு காலகட்டம். கேட்ட இடத்துல பணம் கைக்கு வந்து சேரும் சந்திர பகவானின் சஞ்சாரம் தொழில்துறையில் ஏற்ற இறக்கமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. செவ்வாய் 1ஆம் இடத்துல இருக்கார். அடுத்தவர் பேச்சை கேட்டு அதிக பணம் முதலீடுகளை செய்யாதீங்க. கொடுக்கல் வாங்கல்ல அலட்சியமாக இருந்து அவப்பெயரை நீங்கள் சம்பாதிக்காதீங்க. புதன் 3ஆம் இடத்துல இருக்கார். வார மத்தியில் தொழில் உங்களுக்கு மிக சிறந்த முறையில் நடக்கும். வியாபாரத்தில் நல்ல லாபம் பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதே நேரத்தில் செலவுகள் கட்டுக்கு மீறி போகக்கூடியதாக இருக்குது. குரு பகவான் 1ஆம் இடத்துல இருக்கார். உங்கள் பக்கத்தில் இருப்பவர்களே உங்களால் பொறாமையால் பொசுக்க நினைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். தொழில்துறையில் இருந்த எதிர்ப்புகள் காணாமல் போகும். சுக்கிரன் 4ஆம் இடத்துல இருக்கார். வீடு கட்டுவதற்காக நிலம் வாங்குவீங்க. வெளி வட்டார செல்வாக்கு அதிகரிக்கும். வியாபாரம் வெற்றிகரமாக நடக்கும். சனி பகவான் 10ஆம் இடத்துல இருக்கார். பண பரிவர்த்தனையில் எச்சரிக்கையாக இருங்கள். குடும்பத்தில் எவரேனும் மருத்துவ செலவு செய்ய வேண்டியிருக்கும். கவனமாக இருப்பது நல்லது. ராகு 11ஆம் இடத்துல இருக்கார். அரசியல்வாதியின் உதவியால் புதிய தொழிலுக்கு அடித்தளம் போடுவீங்க. கேது 5ஆம் இடத்துல இருக்கார். பிள்ளைகளுக்காக கல்வி கடன் வாங்க நீங்கள் அழைவீங்க. கவனமாக இருப்பது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு மிக அற்புதமான ஒரு நாட்களாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக ரிஷபராசியில் கார்த்திகை 2, 3, 4ஆம் பாதங்கள் ரோகிணி மிருகசிரிசம் 1, 2ஆம் பாதங்கள் அடங்கியிருக்கு. கிரகநிலை அப்படின்னு பார்த்தா ராசியில் குரு செவ்வாய், தைரிய வீரியஸ்தானத்தில் சூரியன் புதன், சுகஸ்தானத்தில் சுக்கிரன், பஞ்சமஸ்தானத்தில் கேது, தொழில்ஸ்தானத்தில் சனி, லாபஸ்தானத்தில் ராகு என கிரக நிலைகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சுகஸ்தானத்தில் ராசிநாதன் சுக்கிரனுடன் சூரியன் இணைகின்றார். வீண் செலவு ஏற்பட்டாலும் அதை சமாளிக்கும் விதத்தில் வரவும் இருக்கும். பயணங்கள் மூலம் அலைச்சல் அதிருப்தி உண்டாகலாம். கனவுகளால் தொல்லை ஏற்படக்கூடிய ஒரு மாற்றம். சரியான நேரத்தில் தூங்க முடியாத சூழ்நிலைகள் உருவாகும். உஷ்ண சம்பந்தமான நோய் உண்டாகலாம். தொழில் வியாபாரத்தில் பண தேவை ஏற்படலாம். கடன் விவகாரத்தில் கவனமாக செயல்படுவது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் ஓய்வு இல்லாமல் பணியாற்ற வேண்டியிருக்கும். இயந்திரம் நெருப்பு ஆயுதத்தை பயன்படுத்துவோர் மிக கவனமாக இருப்பது நல்லது அப்படின்னே சொல்லப்படுது. குடும்பத்தில் தேவையற்ற பிரச்சனைகள் உருவாகலாம். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டாலும் சரியாகிவிடும். வீடு வாகனம் தொடர்பான செலவுகள் உங்களுக்கு உண்டாகலாம். பிள்ளைகளுக்காக கூடுதல் செலவு செய்ய வேண்டியிருக்கும். உறவினர்களிடம் கவனமாக இருக்க வேண்டும். பெண்களுக்கு மற்றவர்களின் வேலைகளுக்காக அலைய வேண்டியிருக்கும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு பண வரத்து திருப்திகரமாக இருக்கு. அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு கவனமான பணிகளை கூட எளிதாக முடிக்கும் ஆற்றல் வரும். மாணவர்களுக்கு கல்வியே தவிர மற்றவர்களில் நீங்கள் கவனத்தை சிதறவிடாமல் இருப்பது நல்லது. வாகனங்களில் செல்லும் போது நீங்கள் எச்சரிக்கையாக இருப்பது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் கடந்த காலத்தில் உங்களை விட்டு சென்றவர்கள் விரும்பி வந்து சேர்வாங்க. உறவு பலப்படும். தொலைபேசி தொடர்பு மூலம் சிலர் புதிய தொழில் ஒப்பந்தங்களை ஏற்படுத்தி லாபம் தேடும் முயற்சிகளில் ஈடுபடலாம். குடும்பத்தில் உங்களுடைய மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காது. சுப நிகழ்ச்சிகள் இடம்பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிக சிறப்பான ஒரு நாட்களாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ரிஷபராசியை பொறுத்தவரை நீங்கள் சூரிய பகவானை வழிபட்டு வர உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்துமே வெற்றிகரமாக இருக்கக்கூடியதாக சொல்லப்படுது. எதிர்பார்த்தபடி உங்களுக்கு தன வரவு கைக்கு வந்து சேரும். வெளியூர் பயணங்கள் வெற்றிகரமாக லாபகரமாக அமையும். தொழில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். எதிலில் எடுத்தும் கவுத்தும் என செயல்படாமல் எதையும் ஆலோசித்து செயல்படுவது நல்லது. அரசு பணியில் உள்ளவர்கள் திறமை மிக்க செயல்களால் வெற்றிகளையும் பாராட்டுதல்களையும் குவியக்கூடியதாக இருக்கு. அதிகாரிகள் வாக்குவாதம் செய்தால் அலுவலகத்தில் பதவி உயர்வுல பிரச்சனைகள் எழலாம். மாணவர்களுக்கு படிப்புல தேர்ச்சி ஏற்பட்டு அறிவு சுடரொளி வீசும். அது மட்டும் இல்லாமல் புதிய முயற்சிகளில் இறங்கி தொழில் முன்னேற்றம் காண முயற்சிப்பீங்க.
ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கையில் புதிய ஒரு திருப்பம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. விருந்து மகிழ்ச்சி கொண்டாட்டம் என வீட்டில் மகிழ்ச்சி பொங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. வியாபாரம் நிமித்தமாக தொழில் தூர பயணங்களின் மூலம் உங்களுக்கு நன்மை ஏற்படலாம். சிலருக்கு தொழில் திறன் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு. இதன் காரணமாக வெற்றிகரமாக தொழில் முன்னேற்றம் ஏற்படும். அரசு பணி புரிபவர்களுக்கு அனுகூலமான வாரம். அவர்களுக்கு உயர் அதிகாரிகளின் ஆதரவு இருப்பதால் எதிரிகளின் கோட்டம் அடங்கக்கூடியதாக இருக்கு. அரசு பணிபுரியும் பெண்கள் தங்களுக்கு விருப்பமான இடத்திற்கு இடமாற்றம் பெற முயற்சிப்பீங்க. நகர சந்தை நிலவரங்களை அறிந்து செய்யும் விவகாரம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம். சிலருக்கு கடல் வாணிபம் பெருகி வரக்கூடிய லாபம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அத்தியாவசிய தேவைகளுக்கு செலவு செய்ய பணமாற்ற குறைகளை நீங்கள் சந்திக்கலாம். ஒரு பிரச்சனையை முடித்து இன்னொரு பிரச்சனையை உருவாக்கலாம். ஆனால் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. உங்கள் பிரச்சனைகள் எவ்வளவு இருந்தாலும் தோல்வியும் தொய்வும் இல்லாமல் சமாளித்து ஜெயிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். மிருகசிரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எடுத்த காரியங்கள் உடனே வெற்றி ஏற்படும். சில காரியங்களில் உங்களுக்கு தாமதங்கள் வெற்றி ஏற்படக்கூடியதாக இருக்குது. உங்கள் விடாமுயற்சி தான் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். பழகும் நண்பர்களை எடை போட முடியாது. வெளுத்ததெல்லாம் பால் என்று நம்பும் உங்கள் பெருந்தன்மை கொஞ்சம் ஒதுக்கி வைப்பது ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. பண வரவு அதிகரிப்பதால் மகிழ்ச்சி ஏற்பட்டாலும் தேவையற்ற செலவுகள் ஏற்படும். வேண்டுதல்களை நிறைவேற்றும் பல புண்ணிய தல யாத்திரைகளை மேற்கொள்வாங்க. சிலருக்கு கையில் பணமும் மனதில் மகிழ்ச்சியும் நிலவும். மக்கள் தலைவர்களாகும் வாய்ப்பு சிலருக்கு அமையலாம். வெளிநாடு பயணங்கள் ஆதாயம் தரும் வகையில் இருக்குது. தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். சுய தொழில் புரிவோர் தங்கள் பணிகளை திறன்பட செய்வாங்க. பண பற்றாக்குறை ஏற்பட்டாலும் தொழிலில் உங்களுடைய அபிவிருத்தி நடவடிக்கைகள் மூலம் வருமான வாய்ப்புகள் பெருகக்கூடியதாக இருக்குது. சுற்றத்தார் மூலம் பண உதவிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிக அற்புதமான ஒரு நாட்களாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகள் காத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் மனதார சூரிய பகவானை வழிபட்டு வர அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக ரிஷபராசியில் பிறந்தவர்கள் அடுத்து வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு பண வரவு திருப்தி தரும் வகையில் இருக்குது. செலவுக்கு போக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம். செலவுகளை சமாளிக்க தேவையான அளவுக்கு பணம் இருப்பதால் நீங்கள் உற்சாகமாக இருப்பீங்க. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆரோக்கியம் சிறிதளவு பாதித்தாலும் உடனே நிவாரணம் கிடைத்துவிடும் அப்படின்னே சொல்லப்படுது. சிலருக்கு வீட்டில் தெய்வ வழிபாடுகளை நிகழ்த்தும் வாய்ப்புகள் ஏற்படும். தந்தையுடன் ஏற்பட்ட கசப்புணர்வுகள் நீங்கும். அவருடைய தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீங்க. வேலையில் இருந்த வேலை வேறு வேலைக்கு இப்போது முயற்சி செய்ய வேண்டாம். அலுவலகத்தில் சக பணியாளர்களை அனுசரித்து செல்ல வேண்டும். அதிகாரிகளுடன் பேசும்போது நிதானமாக பேச வேண்டியது நல்லது. அது மட்டும் இல்லாமல் வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் வேண்டாம். சக வியாபாரிகளின் பேச்சை கேட்டு புதிய முயற்சிகள் எதிலும் நீங்கள் ஈடுபட வேண்டாம். பங்குதாரரின் ஆதரவு உங்கள் மனதுக்கு ஆறுதலாக இருக்குது. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு சவாலான ஒரு வாரம். குடும்பத்தில் விட்டு கொடுத்து போவது உங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லப்படுது. அலுவலகத்தில் உரிய மரியாதை உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தா முருகப்பெருமான். வீட்டு பூஜை அறையில் முருகப்பெருமான மனதார நினைத்து தீபமேற்றி வழிபட்டு வர உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.